மலரம்மா சமையல் சேனல் இன்னைக்கு பாத்தீங்கன்னா டிப்ஸ் தான் பார்க்க போறோம். அது என்ன டிப்ஸ்னு பாத்தீங்கன்னா, நிறைய தாய்மார்கள் வந்து குழந்தை பிறந்தவங்க வந்து எனக்கு வந்து பால் சுரக்க மாட்டேங்குது, அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம வீட்டில் முருங்கை மரம் இருக்கும், இல்லைன்னா நம்ம தெருவில் பக்கத்தில் எங்கே பார்த்தாலும் முருங்கை மரம் இல்லாத இடமே இல்லை. அந்த முருங்கைப்பூ எடுத்துட்டு வந்து பாலில் போட்டு நம்ம காய்ச்சி குடிக்கும் போது நம்ம வந்து பாட்டில் பாலே கொடுக்க வேணாம், பவுடர் கலக்கி கொடுக்குவானா, நம்ம தாய்ப்பால் வந்து இயற்கையாக சுரக்கும் போது தான் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப சத்து கிடைக்கும். இப்போ அந்த முருங்கைப்பூ வச்சு தான் நமக்கு தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு எப்படி செய்யலான்றதை வாங்க பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்து 200 மில்லி பால் எடுத்துருக்குறேன். நீங்கள் வந்து பாக்கெட் பால் கடித்தா பாக்கெட் பால் எடுத்துங்க, பசும்பால் கடித்தா இன்னும் நல்லது, இல்லைன்னா நீங்கள் பாக்கெட் பால் கூட எடுத்துக்கலாம். 200 மில்லி பால் எடுத்துருக்குறேன். முருங்கைப்பூ வந்து நான் நிறையா இருந்ததுனால இந்த அளவுக்கு எடுத்துருக்குறேன். ஆனால் நான் போட போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு இருந்தால் போதும். ஒரு வேளைக்கு தான் நான் இதை சொல்கிறேன், நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்குங்க. முருங்கைப்பூ வந்து இந்த மாதிரி முழுசாக போடும் போது நிறைய பேர் வந்து இந்த தண்டுலாம் இருக்கிறதுனால சாப்பிட மாட்டாங்க. அதனால தான் நான் வந்து வெறும் பூ மட்டும் பாரு எடுத்துருக்குறேன். பாருங்கள், எனக்கு இந்த அளவுக்கு அந்த வேஸ்ட் வந்தது. இதெல்லாம் நீங்கள் எடுத்துட்டு வெறும் முருங்கைப்பூ பாலில் மட்டும் நீங்கள் காய்ச்சி குடிக்கும் போது நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக குடிச்சிடலாம். தண்ணியாக இருந்தாலும் குடிக்கலாம், அப்படி இல்லை கொஞ்சம் திக்காயிடுச்சா ஸ்பூனில் வச்சு கூட பாலோடு சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பூ வந்து ஒன்றுன்னா பிச்சு எடுத்துங்க, ரொம்ப நல்லது. இது சீக்கிரமாக வெந்துடும். இந்த காம்போடு இருக்கும்போது வந்து சரியாக வேகாது. நிறைய பேர் வந்து அது மென்று சாப்பிட்றது கஷ்டப்பட்டு பால் மட்டும் குடிச்சிட்டு அந்த முருங்கைப்பூ வேஸ்ட் பண்ணிவிடுவாங்க. ஆனால் பூ தான் நமக்கு வந்து முக்கியம். அதனால் வந்து தாய்ப்பால் அதிகமாக சுரக்கணும்னா முருங்கைப்பூ வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கணும். பாருங்கள், ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். நான் இப்போ பால் சேர்த்துக்கிறேன். தண்ணி இல்லாமல் பால் சேர்த்துக்குங்க. பால் வந்து நல்லா கொதிக்கணும். பாருங்கள், பால் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ முருங்கைப்பூ சேர்த்துக்கிறேன். 200 மில்லி பாலுக்கு தேவையான அளவுக்கு நம்ம முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். முருங்கைப்பூ சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுடுங்க. முருங்கைப்பூ வந்து பாலோடு சேர்ந்து நல்லா வெந்து வரணும். முருங்கைப்பூ எந்த அளவுக்கு வேகுதோ அந்த அளவுக்கு வந்து நம்ம குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வேகட்டும். பாருங்கள், நம்ம போட்ட முருங்கைப்பூ வந்து நல்லா வெந்து பாலும் கொஞ்சம் திக்காக வந்து காஞ்சிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இனிமேல் வந்து குழந்தை பிறந்த தாய்மார்கள் வந்து நமக்கு பாலே இல்லை அப்படின்னு கஷ்டப்பட வேண்டியதில்லை. முருங்கைப்பூ எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் எடுத்து நீங்கள் தினமும் கூட சாப்பிட்லாம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிட்லாம். நமக்கு எந்த அளவுக்கு முருங்கைப்பூ கிடைக்குதோ அந்த அளவுக்கு வந்து நம்ம பாலில் காய்ச்சி குடிக்கும் போது உண்மையிலேயே ரொம்பவே பால் சுரக்கும். முருங்கைப்பூ பாலில் மட்டும்தான் காய்ச்சி குடிக்கணுமா அப்படின்னு கேட்பீங்க, அப்படி இல்லை. முருங்கைப்பூ கூட்டு வச்சு சாப்பிடுங்க, முருங்கைப்பூ வந்து பொரியல் பண்ணி சாப்பிடுங்க, முருங்கைப்பூ ரசம் வச்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ எல்லாமே ஒவ்வொன்றா எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து நாங்களே முருங்கை மரம் வச்சதுனால இப்போ வந்து முருங்கைப்பூ சீசன் அதிகமாக இருக்குது. ஒவ்வொன்றா முருங்கைப்பூ வச்சு என்னென்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு இனிமேல் வர வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் குழந்தை பிறந்த எல்லாருமே வந்து தாய்ப்பால் இல்லைன்னா இந்த மாதிரி முருங்கைப்பூ வச்சு சூப்பரான ஒரு டிப்ஸு செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லது, உடம்புக்கும் வந்து ரொம்ப ஆரோக்கியம். இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள், அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.